உங்கள் மெமரிஸை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, மற்றும் உங்கள் குழந்தைகளோட மெமரிஸை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதோ உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு, அதுவும் மிக குறைந்த விலையில். நீங்கள் புக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் வீடு தேடி வந்து அவங்களே அச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதாவது இம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் பண்ண ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா டெலிவரியும் தந்துடுறாங்க, மற்றும் ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரியும் தராங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் மெமரிஸை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினச்சி ஒரு ஹேண்ட் கேஸ்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உடனடியாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூட்டா யூடியூப் சேனல். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் மற்றும் அதை ரிவ்யூ கொடுத்துருக்கோம். அதன் வகையில் நம்ம இன்றைக்கி எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன் போடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறக்காமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் இந்த காரோட முழு விவரமும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இன்றைக்கி எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹோண்டாய் i20 அஸ்டா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். காரோட கண்டிஷன் அப்போ தான் நல்லா எக்ஸ்டர்னல் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பக்காவான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரோட மாடல்னு பார்த்தோம்னா 2018 மாடலுங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. காரோட ஓனர்ஷிப்னு பார்த்தோம்னா சிங்கிளான ஒரு வண்டிங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் சிங்கிளான வண்டினா சொல்லவே தெரியல, நல்ல வெல் மெயின்டைன் கார் தான் சொல்லணும். அதே மாதிரி காரோட கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா வெறும் 25,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓட்டியிருக்காங்க, நல்ல பக்காவான கண்டிஷனாக இருக்குது என் கார் பார்த்தீங்கன்னா. காரோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்க போனோம்னா, டச் ஸ்க்ரீன் வித் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துறாங்க, ஏசி சிஸ்டம் கொடுத்துறாங்க, பவர் விண்டோ கொடுத்துறாங்க, பவர் ஸ்டேரிங் கொடுத்துறாங்க, நல்ல பக்காவான கண்டிஷனில் இருக்குது கார் பார்த்தீங்கன்னா. காரோட ஃபியூல் வேரியண்ட்டும் பார்த்தோம்னா பெட்ரோல் காருங்க, நல்ல எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் இருக்குது கார் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா TN30 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, அதாவது சேலன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. அதாவது டயர் கண்டிஷன் பார்த்தோம்னா எப்படியும் 85-90%க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்தளவுக்கு தான் கார் ஓட்டியிருக்காங்க, அவ்வளோக்குலாம் ஓட்ட கிடையாது. அதுவும் அலை வீல்லாம் போட்டு பக்காவான கண்டிஷனில் வச்சுருக்காங்க, 4 டயருமே பார்த்திங்கன்னா பிராண்டடான டயர்னு தான் சொல்லியிருக்காங்க, நல்லா எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் பக்காவாக இருக்குது, ஒரு அப்படியே மைனூட்டாக இல்லாமல். காரோட கரண்ட் லொக்கேஷன் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா மதுரையில் தாங்க இருக்குது. காரோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப எவ்வளோ சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,25,000 ரூபா சொல்ல வராங்க. இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, மேலும் குறைக்கலாம், குறைக்காமலும் போகலாம். இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.